ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா பேட்டை. திஸ் இஸ் ஹரிஸ். இன்னைக்கு நம்ம யார் பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா, மல்டி டேலண்டட் ஆக்டர்னு சொல்லலாம். நிறையா சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்லாம் முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல நிறையா ஸ்க்ரீனில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பார். ஹாய் ப்ரோ, அஸ்வின் அவர் பேர் தான் நீங்கள் அவங்க பேசப்படும். வாங்க ப்ரோ. வணக்கம். தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? வணக்கம் வணக்கம். வெரி ஃபண்டாஸ்டிக் பிரதர். அப்புறம் பிரதர், லாக் டவுன்ல எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும் நம்புறேன். இல்ல, எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா? இல்லையா பிரதர், இந்த ஒரு டைம்ல வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு நார்மல். யா, அந்த ஒரு I think we are all just still getting used to, you know, பழகிட்டு இருக்கோம் இந்த ஒரு lockdown phase வந்து. But I think more than anything, ஒசரோட இருக்கோம், ஒன்றும் உடம்புக்கு வரமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. So I think we should count. Yeah brother, எல்லாரும் நல்லா இருப்போம் நம்புறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், துருவங்கள் 16 அந்த படம் தான் எங்களை வந்து பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. என்னடா ஒரு மனுஷன் சைலண்டா உட்கார்ந்து ஸ்டோரி கேட்டுட்டு இருந்து கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த படம் சான்ஸ் உங்களுக்கு எப்படி பிரதர் கிடைச்சது? நான் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நானே பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி, படத்துக்கு சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி. ஓகே பிரதர். ஸோ நான் சோஷியல் மீடியால ஆக்சுவலா அன்னைக்கும் இன்னைக்கும் ரொம்பவே ஆக்டிவ். ஏன்னா அதுதான் எனக்கு முழுசா, எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருக்கிற ஒரு 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 ஸ்தானத்துல இருக்கிற ஒரு விஷயம் சோஷியல் மீடியா. ஏன்னா ஐ திங்க் நம்ம ஜெனரேஷன், நம்ம தலைமுறைக்கு வந்து ரொம்ப பெரிய வரம். விஷயத்த வந்து நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா எனக்கு எனக்குமே இன்னைக்குமே வந்து நல்லதே பண்ணிருக்கு. ஸோ என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம், நான் வந்து காலேஜ் டைம்ல நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் துருவங்கள் 16 எனக்கு கொடுத்துச்சு. அதாவது அந்த படத்துடைய எடிட்டர் என்னுடைய அண்ணன் ஸ்ரீஹித் சாரன், என்னுடைய பிரதர் மெண்டு, அவர்கள் வந்து அவரோட ஆக்சுவலா ஒரு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா தொடர்பு இருக்கு. ஒரு நட்பு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்கேயும் வந்து சினிமாக்குள்ள வரணுங்கிற ஒரு ஆதங்கம், அந்த அவசரம் எல்லாம் அந்த ஒரு வயசு இருக்கும். ஐயோ, நமக்கு எப்படா சான்ஸ் கிடைக்க போறது, சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து நமக்கு சினிமாக்குள்ள போயிடலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்து அவர் வந்து இல்ல, யுவர் கேலிபர், யுவர் ஸ்டாண்டர்ட் ஹேஸ் டு பி ப்ரூவன் ஒன்லி இன் த ரைட் வே, ஒழுங்கா லான்ச் ஆனாதான் ஒரு விஷயம், ஒரு தைரியம். யாரும் இல்லாம நீ வர, யூ ஹேவ் நன் ஆஃப் யுவர் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம நீ வரனா ரொம்ப கேர்ஃபுல்லா சொன்னார் அவர். அவசரப்படாத அப்படின்னு சொல்லி 6-7 வருஷம் அவரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6-7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம்தான் 2015 வந்து துருவங்கள் 16 ஒரு படம் ஒருத்தர் எடுக்கிறான். அவரு வந்து இயக்குனர் வந்து 21 வயசு, இஸ் த யங்கஸ்ட் அண்ட் ஹிஸ் நேம் இஸ் கார்த்திக் நரேன். எப்படி பிரதர், கார்த்திக் நரேனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல ஃப்ரெண்ட் தெரியாது? பட் ஸ்ரீஜித் சார் வழிக்காத எனக்கு கார்த்திக் நரேனும் தெரியும். ஆனா கார்த்திக் முன்னாடி தெரிஞ்ச 3 பேர் சுஜித் சாரன், டிஓபி, எடிட்டர் சுஜித் சாரன், டைரக்டர் சாரி மியூசிக் வந்து மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய். ஆல்ரெடி தெரியும் எனக்கு ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி யூ நோ வி ஹங் அரவுண்ட் அண்ட் ஆல் தட். பட் தி திங் இஸ், இந்த ஒரு 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 நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்புல வந்து சில சமயம் நமக்கு வந்து என்னடா இது, ஒழுங்கான ஒரு பாதையில போறோமா இல்ல நிஜமாவே ஒண்ணு கிடைக்குமா, இல்ல நல்ல படம்ங்கிறது வந்து நம்மள தேடி எப்படி வரும், இல்ல
நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை தேடி எப்படி போவோம், பட் இவங்க மேல ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸ்ரீதர் சார் வந்து கண்டிப்பா நம்ம வந்து நல்ல படங்கள் எடுத்து பண்ணுவோம். ஆனா அந்த ஒரு நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, அவங்க வந்து இந்த நாள இயக்குனர், அப்புறம் நிறைய குவாலிட்டி ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணாங்க. தெரிஞ்சிருச்சு, சரி, ஐ மீன் ரைட் ஹேண்ட்ஸ், நல்ல நான் சொல்ற கம்பெனி எனக்கு அப்படிங்கிற ஒரு எடுத்தது. அதனாலதான் அதுல இருந்து துருவங்க பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய அதுல இருந்து பண்ண ஆரம்பிச்சு. துருவங்கள் 16 அப்புறம் உங்களை பெரிய அளவுல உங்களை அடையாளப்படுத்துதுன்னா அண்ணாத்த அந்த ட்ரெட்மில் சாங் தான் இல்லையா? தமிழ்ல நீங்க மல்டிபிள் பிலிம்ஸ் பண்றீங்க, தமிழ்ல எங்களுக்கு அடுத்ததா அச்சீவ்மெண்ட் சொன்னே ஞாபகத்துக்கு வருது அந்த ட்ரெட்மில் அண்ணாத்த சார். அந்த ஐடியா எங்க கிடைச்சது உங்களுக்கு, ட்ரெட்மில்ல பண்ணலாம் இந்த சாங்? ஓகே, ஒரு சின்ன அடிஷன், துருவங்கள் 16 அப்புறம் வந்து தமிழ்ல வருது ENPT தான். முக்கியமான கேரக்டர், பட் ஒரு முக்கியமான கேரக்டர். ஒண்ணு என்னன்னா, see actually நீங்க வந்து ஜனங்களுடைய மனசு சொல்லிட்டீங்க. எஸ் சார். ஏன்னா கண்டிப்பா துருவங்கள் 16 அப்புறம் அண்ணன் தாடுறாங்கதான் நிஜமாவே ஒருத்தன் இப்படி இருக்கானா அப்படின்னு தெரியுது. என்னுடைய அப்பவே வந்து ஓகே பண்ணி வழக்கம் ஆயிடுச்சு, எனக்கு பிடிக்கும் அது பண்ணது. பட் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன். ஒரு பேங் பேங்கிற ஒரு கிருத்திக் ரோஷன் பாட்டு பண்ணேன், அப்புறம் பிரேமம்ங்கிற சினிமால இருந்து இந்த ரோக்காங்கோத்துல ஒரு பாட்டு அதுக்கு நான் பண்ணேன், அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கு நான் ஒண்ணு பண்ணேன். இதெல்லாம் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். துரங்க பத்தி ஜெயக்கும் சோழராஜும் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே நான் அதை பண்ணிட்டேன். பட் இந்த லாக்டவுன் டைம்ல திரும்பி ஒர்க் அவுட்ல கொஞ்சம் ஜாஸ்தியா போக்கஸ் பண்ணேன். ஏன்னா தட் இஸ் தி ஒன்லி திங் தட் வில் கீப் யூ சேம். அதாவது கொஞ்சம் நம்மளுடைய உடல்நிலையும் சரி, நம்மளுடைய உடம்பையும் சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு அந்த ஒர்க் அவுட் தான். அதாவது நிறைய பேருக்கு நிறைய வழி இருக்கு, டான்ஸ் இருக்கு, யோகா இருக்கு, இல்ல புக்ஸ் படிக்கிறதோ, எந்த விதத்துலயும் நம்மளுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏன்னா இந்த லாக்டவுன் டைம்ல வந்து நமக்கு ஒரு டிப்ரெஷனோ இல்ல நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி உண்டாகிறதுக்கு எல்லா விதமான ஏதாவது ஒரு பழைய பாட்டு எடுக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ ரொம்ப நாளா வந்து ஆக்சுவலா இந்த கமல் சாருடைய பாட்டுக்கு நான் ஒன்றும் பண்ணவே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருங்கமான ஒரு ஒரு பிடித்த ஒரு பாட்டு. அவருக்கு நல்லா டான்ஸ் ஆடி என்டர்டெய்னிங்கான ஒரு அவர் எஸ்பெஷலி அவருடைய டான்ஸ் அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு டான்ஸ்னா அண்ணா தாடுறாரு தான். அதாவது அவர் சூப்பரா இருக்கும், அவரோட அவர் அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு அந்த சாங்கு, எஃபர்ட்லெஸ் ஆடிருப்பாரு. லவ் பண்ணிருப்பாரு. அதாவது இன்னைக்கும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் சாங்கோட சொல்லாது நாஸ் ஃபோக் சாங் அப்படி சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஸ்டார்டிங் பீட் கேட்டா எல்லாத்துக்குமே ஆட தோணும் அந்த பாட்டுக்கு. அதுவும் இல்லாம அந்த ஸ்டார்டிங் பீட்டும் கிரியேட்டிவா தானே அவர் பிரசன்ட் பண்ணிருப்பாரு. அந்த ராஜாவுடைய ஸ்கெட்ச்ல இருந்தா அது ஒவ்வொரு இதுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க பண்ண காட்டி அது ஒரு பெரிய ரீச் கிடைச்சது உங்களுக்கு. அது தொடர்ந்து வாட்டி கமிங் ட்ரெண்டிங் சாங்கு, தளபதி விஜய் சாரோட சாங்கு, அது பண்ணும்போது உங்களுக்கு ரீச் பெரிய அளவுல கிடைச்சது. ஸோ உங்களுக்கு சினிமால கிடைச்ச ரீச்சை விட இந்த ட்ரெட்மில் டிக்டாக்னால கிடைச்ச ரீச் வந்து அதிகம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உண்மை சொல்லணும்னா அதுதான் நிறைய பேருக்கு அடையாளப்படுத்துனது அதுதான். ஆமா, இந்த திங் இஸ் யூ நோ ஐ பேசிக்கலி திங்க் இப்போ வந்து நான் இந்த ட்ரெட்மில் டான்ஸ் பண்றேன்னு கமல் சாரோட டான்ஸே இருக்கட்டும், இந்த அண்ணத்தாடுறாரே இருக்கட்டும், அது நான் பண்ணும்போது நான் எப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் அதை பண்ணணும் அதே மாதிரிதான் இது பண்ணேன். இது முதல்ல எனக்காக பண்ணேன், எனக்காக பண்றேன். யூ ஹாவ் டு என்ஜாய் தி ப்ராசஸ் யுவர் செல்ஃப். நம்ம ஒண்ணு ஒரு விஷயம் எதிர்பார்த்து நம்ம இது ஒரு
ஒரு வீடியோ பண்றோம், அது வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வியூஸ் இவ்வளவு வரணும், இவ்வளவு வைரல் ஆகணும், வைரல் ஆகுறது வந்து நம்ம கையில கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, யாரு கையிலும் கிடையாது வைரல் ஆகுற ஒரு விஷயம் சக்சஸ் ஆகுறது. ஸோ எனக்கு வந்து அது முதல்ல நான் பண்ணி அது வைரல் ஆகும் போதே எனக்கு வந்து ஓகே, என்னுடைய சில வீடியோஸ் மற்ற குரூப்ஸோட பண்ணதும் சிலதெல்லாம் வைரல் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ், செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்ல வந்து சிலது வைரல் ஆயிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் வாத்திகாமி கூட நான் பிளான் பண்ணி பண்ணல. என்னன்னா பிளான் பண்ணி பண்ணாத ஒரு விஷயம் எப்படின்னா, இப்போ என்னோட பர்த்டே ஆக்சுவலி அன்னைக்கு வந்தது 21st June அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை சொல்றதுக்கும் சரி, அந்த கிராட்டிடியூடு அந்த நன்றி கடனுக்கு நான் எப்படி அதை காட்டுறது, சும்மா ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் இல்ல ஒரு ட்வீட்ல வந்து நான் போட்டேன்னா சும்மா ஒரு மாதிரியா இருக்குமே, போயிடும். ஆமா, சோ கொஞ்சம் இன்னொன்னு பண்றேன். அண்ட் சோ அதனால ஆக்சுவலி நிறைய பேர் தளபதி பாட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க ட்விட்டர்ல, சரி நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல நிறைய இடத்துல வந்து இது கேட்டிருந்தாங்க, ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ அது அதனால நான் வந்து ஓகே, இப்போ வரப்போற ஆவலா காத்துக்கிட்டு மாஸ்டர் இது நான் பண்ணேன். அதுவும் அவர் வந்து ஆடியோ லான்ச்ல ஆடினது வந்து அவ்வளவு போட்டீங்கன்னா 1000 ரிசல்ட் வரும். அதுல 1-2 ரிசல்ட் தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து பல பேர் வந்து எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் சைட் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் இங்கேயும் இந்தியால வந்து நிறைய ஹிந்தி பாட்டு சில பேர் ஆடி பார்த்துருப்பீங்க. என்னன்னா நம்ம ஊர்ல நம்ம இங்க சவுத்துல, அதாவது தமிழ்நாட்டிலயோ கேரளத்துல கேரளாலேயோ எங்கேயுமே ரொம்ப பேசக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இப்ப வந்து ஓகே அது கொஞ்சம் நடக்கும்போது ஜாக் பண்ணும்போது ஒரு 2-3 ஸ்டெப் போறது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. சும்மா நடக்கும்போது ஜாக் பண்ணும்போது ஒரு 2-3 ஸ்டெப் பண்றது ரொம்ப ஈஸி. அது ட்ரெட்மில்ல நீங்க ஜாகிங்கோ வாக்கிங் வெளில பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பதிலா ஒரே இடத்துல நீங்க எங்களோட தமிழ் ஸ்டார்ஸ் இவ்வளவு பெரிய ஆளுங்களோட ஒரு பாட்டை இவ்வளவு ரீச், அவங்க ஆடினதே பெரிய ரீச் அவங்க சைடு. அதை வச்சு இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வர்ற ஒருத்தர் வந்து அவருக்கு நல்ல மக்கள் ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறதான் மேட்டர். என்ன விஷயம் பண்றாங்க, அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி, இதை வந்து தனியா என்னால எல்லா நியூஸ்லயும் எல்லா நியூஸ் சேனல்லையும் இல்ல இந்த ஒரு ஒரு வைரல் சென்சேஷனா மாறி இருக்கிற இந்த வீடியோல வந்து இந்த கிரெடிட் எனக்கு மட்டும் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா யூஸ்வலா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அதை சக்சஸ் வெற்றி அடையும் போதோ இல்ல நம்ம வேற ஒரு இப்போ ஒரு குரூப் வந்து சத்யா சாங் பண்ணாங்க இல்லையா, எதிர்பார்க்கலாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் வந்து என்னுடைய மைண்ட்ல இருந்த சாதாரண மொபைல் வைக்கிறதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, பட் லேட்டர் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது வந்து எங்க அப்பா அம்மா எங்க மனைவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிதான் எனக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆச்சு. கேன் யூ இமேஜின் தட் திஸ் கம்ப்ளீட்லி கோஸ் டு யூ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது ஓகே, உனக்கு கேமரா பிடிக்கிறது கூட யாரும் கிடையாது, நீ பாடுக்கு ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு நீ பாடுக்கு நீ ஆடின. இதுல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன், ட்ரெட்மில் டான்ஸ் பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு போன் எனக்கு சும்மா ஏன்னா பிளான் பண்ணி பண்ணாதனால நான் பாட்டுக்கு நான் போவேன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு. அப்ப ஏதாவது ஒரு மனசுல ஒரு பாட்டு வந்துச்சுன்னா சரி பண்ணலாமே அப்படின்னு ஆட தோணும். அப்படின்னு பண்ணிட்டு
ஷூட் பண்ணுவேன், அப்புறம் இது அப்லோட் பண்ணுவேன். பட் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு பாட்டு போட முடியாது. உங்களுக்கு கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது பாட்டு போட முடியுமா? முடியாது. பாட்டு இல்லாம தான் அத்தனை டான்ஸும் பண்ணியிருக்கேன். வெரி கிரேட். யாருக்குமே தெரியாது நீங்க பாட்டு இல்லாம பண்ணி அதுக்கப்புறம் தான் பாட்டு ஆட் பண்ணி வைக்கிறீங்கிறது பெரிய விஷயம். அந்த அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி எடிட்டிங்ல அந்த ட்ராக் நான் போடுறேன். அது வந்து ஏதோ பண்ணியிருக்கல, அது மேட்ச் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா நல்லா மேட்ச் ஆயிருச்சு ப்ரோ. சீரியஸா தமிழ் சார் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர் ட்விட்டர்ல மட்டும்தான் சொன்னாரா இல்ல உங்களுக்கு நேரடியா போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சார்? இல்ல இல்ல, நான் ஆக்சுவலா நான் அப்ப துபாயில இருந்தேன். சோ நான் இப்போ ஊர்ல இருக்கேன். நான் சென்னைக்கு வந்திருக்கேன். ரெண்டு வாரம் குவாரண்டைன் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுல தான் இருக்கேன். இல்ல சார் வந்து ட்வீட் பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கு மேல நான் அதுவே நான் எதிர்பார்க்கல. அது வயல்ல ஆச்சுங்கிறதே வந்து எங்கேயோ ஏதோ ஒரு சோர்ஸ் வழிக்கா வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கே நான் வந்து சந்தோஷப்பட்டேன். சோ அதுக்கு மேல நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. அதுக்கு மேல இந்த ட்விட்டரை போடும்போது அப்படி ஒரு நெத்தி அடி. நீங்க எதிர்பார்க்காம நடக்கிறதுலதான் அதோட ஸ்வீட்னஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். எஸ் பிரதர். அப்புறம் நம்ம தோனி வேற ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட் லெஜண்ட் ஆஃப் கிரிக்கெட் நீங்க ஒரு தோனி ஃபேன். கிரிக்கெட் won't be the same for a lot of us without him, இல்லையா? எஸ் பிரதர். சோ கிரிக்கெட் இல்லாம இன்னைக்கு யாருமே இல்ல. சோ யா, ஐ மீன் பட் வெரி வெரி ஹாப்பி, யூ நோ, as a fellow Indian that, you know, ஒரு ஒரு ஸ்மால் டவுன் பாய வந்து இவ்வளவு விஷயத்த வந்து சாதிக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னா எப்படி ஒரு டெஃபினிஷனா நிக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதிச்சுட்டாரு அவரு. அவருடைய காம்னஸ் எல்லா, அதாவது அவருடைய கிரிக்கெட்டிங்ல இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஷார்ட்ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இல்லாம ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ பர்சனாலிட்டி வந்து ஒரு பெரிய பெருமை நமக்கு. ஹி இஸ் த ப்ரைட் ஆஃப் அவர் நேஷன். அவரு போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இல்லாம எங்க தமிழ்நாடே பாத்தீங்கன்னா பழைய சோத்தட்டி கீழே உடஞ்சு உடஞ்ச மாதிரி சோகமா இருக்கும். நாங்க தோனி மேனரிசம்ங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அது பண்றவங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சுஷாந்த் சிங் கூட சொல்லலாம், அவர்லாம் தோனியா வாழ்ந்து கட்டியிருக்கு. சோ அது மாதிரி எங்களுக்கு அவரு ப்ராப்பரா ஒரு மீடியா இது கொடுக்காமே போயிட்டு நான் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னு, இன்கேஸ் அவர் நேற்று வந்து நான் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், உங்களை வந்து நான் சிஎஸ்கே டீமோட ஐபிஎல்ல மீட் பண்றேன்னு சொன்னா இப்படி சொல்லியிருப்பார். ஜஸ்ட் யூ அந்த மேனேஜர் சொல்றேன். I'm very very happy for the fact that I've had a wonderful journey right from the beginning to serve my country, and there's one thing that gives me a lot of confidence is that their team is in the right hands, and I have immense belief in Virat Kohli as a captain, and I think he's going to be winning, which I believe he's going to be winning much more matches than I have won for the country. So thank you so much everybody. Jai Hind.